வெல்கம் டு சந்த்ரு மேட்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான பிசிக்கல் டெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து அஃபிஷியல் கிடையாது, பட் இது ஃபேக்காக இருக்கிறதுக்கான சான்சஸும் கம்மி தான். ஏன்னா ஒரு சில நம்பகமான டெலகிராம் சேனலில், நார்த் இந்தியன் டெலகிராம் சேனலில் தான் இந்த பிடிஎஃப் வந்திருக்கு. அவங்க முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் வந்து இந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இது வந்து அஃபிஷியலாக இன்னும் வரல, சிஆர்பிஎஃபோட வெப்சைட்லையும் வரல, எஸ்எஸ்சியோட வெப்சைட்லையும் வரல, ஐடிபிபி கண்டக்ட் பண்றாங்கன்னா அவங்களோட வெப்சைட்லையும் இது வரல. நான் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபேக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த பிடிஎஃப் பார்த்தா இது வந்து அஃபிஷியல் லெட்டர்ல வந்த ஒரு அப்பண்டிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இன்னும் இதுக்கான மெயில் லெட்டர் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்பண்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு லெட்டரோட அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான். ஸோ அந்த மெயின் லெட்டர் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பிசிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா செப்டம்பர் 23 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க பிசிக்கல், அதாவது பிஎஸ்டி பிஇடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட், ரீமெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமான சென்டர் தான் இப்ப கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டினியூஸாவே நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம், அப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நடுவில் வந்துச்சு. ஓகே, ஸோ அதுவுமே உண்மையா இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. அடுத்ததான் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஆர்எஃப்ஐடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்எஃப்ஐடி அதாவது உங்களோட காலில் வந்து ஒரு அந்த ஆர்எஃப்ஐடி அப்படிங்கக்கூடிய இந்த டிவைஸை வந்து மாட்டிடுவாங்க. அது வந்து நீங்க ஓடுற அந்த டைமிங் டிஸ்டன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணும், அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் இதுக்கான டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே அது இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படிங்கிறனால அவங்க அந்த பிளானை வந்து ட்ராப் அவுட் பண்ணியிருக்கலாம். அதனால எப்பவும் போலதான் நடக்க போகுது. அப்ப ரோட்ல தான் நீங்க வந்து ரன்னிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இது வந்து கரெக்டா இருந்துச்சு, இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 23 தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுல பாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு ரீ மெடிக்கல் டெஸ்ட், எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி கண்டினியூஸா நடந்தா மினிமம் 3 நாளாவது வந்து எடுத்துக்குவாங்க. ஓகே, ரீ மெடிக்கல் போகுதுன்னா அது 3 நாளையும் தாண்டியும் போகலாம். பட் அந்த மாதிரி கண்டினியூஸா பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நார்மலா மெடிக்கலுக்கே வந்து அவங்க கொஞ்சம் பேரை தான் கூப்பிடுவாங்க. இப்போ கண்டினியூஸா பண்றாங்க, பிசிக்கலும் முடிஞ்சு மெடிக்கலும் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மேன் பவர் அவங்க கிட்டேயும் இருக்கணும். ஓகே, பட் அதெல்லாம் வந்து சமாளிப்பாங்களா இல்லையா, இது கண்டினியூஸா நடக்குமா இல்லைன்னா பிசிக்கல் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மெடிக்கல் நடக்குமா அப்படிங்கறது வந்து கூடிய சீக்கிரமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஓகே, இப்ப தமிழ்நாட்டுல வந்து எந்த இடத்துல வந்து பிசிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போலதான் ஆவடி, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை தான். எப்பவுமே இந்த ரெண்டு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஒன்னு வந்து சிஆர்பிஎஃப் ஆவடி, அதுக்கான அட்ரஸ் வந்து இங்க இருக்குது. இன்னொன்னு வந்து ஐடிபிபி சிவகங்கை தான். ஓகே, மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எங்க நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் நம்மளுடைய சந்திரமாஸ் அபிஷியல் டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கிறேன், நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து பிசிக்கல் ரிலேட்டடா ஏதாச்சும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் எந்த வீடியோ போட்டாலும் ஆர்ஐபி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கிற மாதிரியும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த அப்டேட் கொடுக்குறேன். இது அஃபிஷியலா இல்லையா அப்படிங்கறதுக்கான கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடையாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, கன்ஃபார்மா இப்போதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆனா இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து கன்ஃபார்மா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த பிடிஎஃப் பார்த்தா இது ஃபேக்கா ரெடி பண்ண மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இது வந்த சேனலுமே, இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ண அந்த டெலகிராம் சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சேனல் கிடையாது. அதனால இது கரெக்டா இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது வந்து ரியல் அப்டேட்டா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஓகே, செப்டம்பர் 23 அப்படின்னா கண்டிப்பா கொஞ்ச நாளுக்குள்ள வெப்சைட்ல வந்து இதுக்கான அப்டேட்டும் வந்துடும். ஸோ இது கரெக்டான டைமும் கூட அப்படின்னால இது வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கிறது தான், இது வந்து ஃபேக்கா இல்லாம இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்க பிசிக்கலுக்காக நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தான் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன டைமுக்குள்ள கொண்டு வர முடியல, சீக்கிரமா வச்சுட்டாங்கன்னா என்னால கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் நிறையவே டைம் கிடைச்சிருச்சு, போதுமான அளவு டைம் கிடைச்சிருச்சு. ஈவன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சிருச்சு. பட் இதுல வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் வந்து கண்டினியூஸா வச்சாங்க அப்படின்னா அது ஒரு சிலரை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் லேசி சர்ஜரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க,
ஒரு சிலர் வந்து வெரிகோஸ் வெயினுக்காக ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து வெயிட்டை கம்மி பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலுக்கு அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டினியூஸாக வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்காது, அவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நான் இப்போவே ஏதாச்சும் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட வேண்டாம், இல்லைனா வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டயட்லலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களால் ஃபிசிக்கலில் ரன்னிங் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேற எதுவும் நீங்கள் இப்போ லேசிக் சர்ஜரி பண்ணீங்கன்னா அதனால கூட உங்களோட ஃபிசிக்கல் வந்து பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் உங்களோட லைஃபை வந்து இதில் வந்து ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுற வேண்டாம். ஓகே, இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இதே ரெக்ரூட்மெண்ட் வந்து அடுத்து வரப்போகுது, இதுக்கு நாளைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன், நாளை கழிச்சு இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னொரு சான்ஸும் இருக்குது, இதுல நீங்க மிஸ் பண்ணா இன்னொரு சான்ஸும் இருக்குது. அதனால நீங்க இதுல பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஓகே, உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் இது கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னால யாரும் ஃபீல் பண்ணவும் வேண்டாம். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.